ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹவு டு ட்ரெயின் யுவர் பிரெயின். நம்ம பிரெயினை நம்ம இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ண எப்படி ட்ரெயின் பண்ணலாம். அது மெமரியா இருந்தாலும் சரி, கஷ்டமான விஷயங்களை படிக்கிறதா இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணி பிரெயினை நம்ம கைக்குள்ள போட்டுக்கலான்னு பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம லிசன் பண்ணுங்க. பிரெயினை கண்ட்ரோல் பண்றதா, எனக்கெல்லாம் பிரெயினே இல்லையப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். நீ மக்கு, மூளை மழுங்கி போச்சு, உனக்கு மூளையே இல்லாதவன் அப்படின்னு திட்டு வாங்காத ஆளுங்களே இல்ல. அப்ப நமக்கு நிஜமாவே மூளை இல்லையா? ஆமாப்பா, உண்மையா எனக்கு மூளை இல்லைன்னு நீங்க சொல்றது நல்லாவே கேக்குது. எல்லாருக்கும் இருக்க மாதிரி நமக்கும் மூளைலாம் இருக்கு. அதை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண தெரியல, அவ்வளவுதான். நம்ம மூளைய கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா மூளை நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அது இஷ்டத்துக்கு சோம்பேறியா இருக்கும், அவுத்து விட்ட கால மாதிரி அது இஷ்டத்துக்கு எல்லாமே செய்யும். சோ மக்கு, மூளை இல்ல அப்படியெல்லாம் நீங்க திட்டு வாங்குறீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போற டிப்ஸ் வச்சு உங்க பிரெயினை ட்ரெயின் பண்ணி கைக்குள்ள போட்டுக்கிட்டு எனக்கு இருக்க மூளை உங்களுக்கு எல்லாம் இல்லடா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க. மனுஷனோட உடம்புல ரொம்ப கொச்ச கொச்சன்னு காம்ப்ளெக்ஸா இருக்க ஒரு ஆர்கன் மூளை தான். அந்த மூளையில மட்டுமே அவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு. நம்ம நடக்கிறது, பேசுறது, சாப்பிடுறது, இப்படி எல்லாத்தையுமே நம்ம மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது. சோ இந்த பிரெயினை நம்ம ஹெவியா ட்ரெயின் பண்றப்போ நாம இங்க இருக்க எல்லாரோடையும் அதி புத்திசாலி ஆயிடலாம். லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் பத்தி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். யூஸ்வலா நம்ம லெஃப்ட் பிரெயின் ரைட் சைட் பாடி மூவ்மெண்ட்ஸ கண்ட்ரோல் பண்ணும், அதுவே நம்ம ரைட் பிரெயின் லெஃப்ட் சைட் பாடி மூவ்மெண்ட்ஸ கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் லெஃப்ட் பிரெயின் யூசர்ஸ் எல்லாருமே லாஜிக்கலா திங்க் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த கரெக்டா பிளான் பண்ணி பண்ணுவாங்க, அண்ட் அவ்வளவா கற்பனை பண்ணிக்க மாட்டாங்க. அதுவே ரைட் பிரெயினை யூஸ் பண்றவங்க ரொம்ப எமோஷனலா, கிரியேட்டிவா ஏதாவது ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணிக்கிட்டு கிரியேட்டிவா ஏதாவது ஸ்டோரி சொல்றது இப்படி எல்லாம் இருப்பாங்க. மோஸ்டா நம்ம ஏதாவது ஒரு பிரெயின் டைப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ரெண்டு பிரெயினையும் பேலன்ஸ்டா யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? பேலன்ஸ்டா யூஸ் பண்றதை விடுங்க. இருக்க ஒரு பிரெயினையாச்சும் உருப்படியா பாத்துக்கணும்ல. எவ்வளவு நாள் சோம்பேறி தண்டசோர்னு திட்டு வாங்கிட்டே இருக்கிறது. சரி, இப்ப பிரெயினை ட்ரெயின் பண்ண 5 டிப்ஸ் சொல்றேன். நம்பர் 1, பிரெயினோட எல்லா பார்ட்ஸையும் ஆக்டிவ் ஆக்கணும். நம்ம பிரெயினை ஆக்டிவ் ஆக்க நாம சில எக்ஸசைசஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப நம்ம ஜிம் எல்லாம் போய் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் அப்படின்னு பல டூல்ஸை யூஸ் பண்ணி பண்றதுனால தானே 6 பேக்ஸ், ஆப்ஸ், ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சு சீன் போட முடியுது. அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கும் சில ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் அதுவும் தன்னோட கெப்பாசிட்டியை வளர்த்துக்கும். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல சக்சஸ் ஆன நிறைய பேரை பார்த்து எப்படிடா இவங்களால மட்டும் முடியுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருப்போம். அரவிந்த் பசுபதி அப்படிங்கிறவரு தன்னோட 48 வயசுல 1 minute டைம் கொடுத்து ஸ்கிரீன்ல காட்டின 270 பைனரி டிஜிட்ஸ அப்படியே பார்த்து மெமரைஸ் பண்ணி வரிசை மாறாம சொல்லி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிச்சாரு. அதே மாதிரி பெங்களூரை சேர்ந்த அகமது அப்படிங்கிறவருக்கு 44 வயசு, ஆனா அவர் எலக்ட்ரானிக் ஸ்கிரீன்ல தெரிஞ்ச 3-digit ஃபிளாஷ் நம்பர்ஸ்ல 32 நம்பர்ஸ வரிசை மாறாம சொல்லி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிச்சிருக்காரு. நம்மளுக்கு வயசாக ஆக மூளை மழுங்கிடும், மெமரி பவர் கம்மியாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த கின்னஸ் ரெக்கார்ட் அடிச்ச ரெண்டு பேருக்குமே 40+ தான். நம்ம பிரெயினை பர்ஃபெக்டா ட்ரெயின் பண்றப்போ நமக்கு வயசானாலும் நம்மளால ஈஸியா மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரி, இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண பீப்புள் எல்லாம் எப்படி இவ்ளோ டேலண்டடா இருக்காங்க, என்ன பண்றாங்க? அப்படி சிம்பிளான விஷயம், நம்ம எல்லாருக்குமே ஈக்குவலான கெப்பாசிட்டி அண்ட் டேலண்ட் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே அவங்களுக்கு இருக்க மாதிரியே பிரெயினோட எல்லா பார்ட்ஸும் இருக்கும். அந்த பார்ட்ஸை கரெக்டா ஆக்டிவேட் பண்றப்போதான் நம்ம வேற லெவல் புத்திசாலியா மாறுறோம். இப்போ அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ண ரெண்டு பேரும் அவங்க லேர்னிங் அண்ட் மெமரியை ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. இந்த பவர் நமக்கு இல்லையா என்ன? நம்மளாலையும் கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ண முடியும். சோ மெமரி மட்டும் இல்ல, லேர்னிங், கிரியேட்டிவ் திங்கிங், இப்படி எல்லா ஏரியாஸையும் ஆக்டிவேட் பண்ணுங்க. நம்பர் 2, உங்க பிரெயினுக்கு புது புது டாஸ்க் கொடுங்க. யூஸ்வலா டெய்லியும் ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணா நம்ம பிரெயின் சூப்பரா ஒர்க் ஆகும். அது உண்மைதான். ஆனா நம்ம புது புது டாஸ்க் நம்ம பிரெயினுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கப்போ நம்ம பிரெயின் இன்னும் சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டெய்லியும் ரைட் ஹேண்ட்ல தான் எழுதுறீங்க, ஒரு நாள் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி பாருங்க. என்னடா ஏதோ புதுசா பண்றானே இவன், எப்படி எழுதணும்னு வேற தெரியலையே, சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பிரெயின் புது டாஸ்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும். அதே மாதிரி எப்போ நேரா தானே நடப்பீங்க, 1 time ரிவர்ஸ்ல நடந்து பாருங்க. இவன் ஏதாவது பண்ணி நமக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பான் போலேன்னு நம்ம பிரெயின் செம்மையா ஆக்டிவேட் ஆகும். சோ நமக்கு எல்லா ஸ்கில்ஸுமே இருக்கும். நாம அந்த ஸ்கில்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்றோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். நம்ம பிரெயினை இன்னும் சுறுசுறுப்பா வச்சுக்கணும்னா புதுசு புதுசா டாஸ்க் கொடுத்து டார்ச்சர் பண்ணணும். பிரெயினை ஆக்டிவ் ஆக்குற நிறைய எக்ஸசைஸ் இருக்கு, நிறைய பிரெயின் கேம்ஸ் இருக்கு. இதெல்லாம் பண்றப்போ நம்ம பிரெயின் எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கும். நம்பர் 3,
சரியான என்வாயன்மெண்ட்டை உங்கள் பிரெயினுக்கு கொடுங்க. நம்மளை விட இன்னொருத்தவங்க செம்ம இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க வளர்ற இடம், அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் காரணம். நம்ம என்வாயன்மெண்ட் கண்டிப்பாக நம்ம பிரெயினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீதா மீதா அப்படின்னு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்காங்க. எது கீதா எது மீதான்னு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ரெண்டு பேருக்குமே சேம் ஜீன் தான் இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் வேற வேற இடத்துல பிரிச்சு போடுறாங்க. கீதாவை ஒரு ஃபேமிலி கிட்டையும் மீதாவை ஒரு ஃபேமிலி கிட்டையும் கொடுக்குறாங்க. கீதா ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்காங்க. எந்த டைம்னாலும் எந்த விஷயம்னாலும் ஸ்போர்ட்ஸ் தான். அதுவே மீதா ஃபேமிலி புக்ஸ் ஸ்டோரிஸ் இப்படிதான் இருக்காங்க. ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு கீதா மீதா ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. கீதா ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்கா. மீதா அகாடமிக்ஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி சின்ன வயசுலயே ஒரு 3 ஸ்டோரி புக் பப்ளிஷ் பண்ணிருக்கா. ரெண்டு பேருக்கும் சேம் ஜீன் தான். பிசிக்கலா ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. ஆனா மென்டல் அபிலிட்டி மட்டும் எப்படி மாறுச்சு? என்ன காரணம்னா அவங்க வளர்ந்த இடம் தான். இப்போ நீங்க உங்க உருப்படாத ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்துட்டு இங்கிலீஷ் பேச தெரியல பேச தெரியலன்னு புலம்ப கூடாது. இங்கிலீஷ் மட்டுமே பேசுற நிறைய பீப்புள் இருக்க இடத்துக்கு போய் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும். அப்படி கம்யூனிகேட் பண்ணி இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுத்தா அவங்களையும் உருப்பட வைக்கலாம். சோ நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ண ஒரு கரெக்டான என்வாயன்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்பர் 4, உங்க பிரெயினை ஆக்டிவேட் பண்ண சில எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்ம புது புது ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பிரெயின் சோம்பேறி ஆகாது. டெய்லியும் மார்னிங் எந்திரிச்சு ஒரு 20 டைம்ஸ் ஊக்கி போடுங்க. தோப்பு கர்ணம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்லயும் ஏதாச்சும் தப்பு பண்ணா அதுக்கு பனிஷ்மெண்டா காதை பிடிச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு தோப்பு கர்ணம் போட சொல்லுவாங்க. இவன டீச்சரா ராட்சசியா இப்படி நம்மள கொடுமைப்படுத்துறாளே, அவ புள்ளனா இப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பாளா அப்படி இப்படின்னு அந்த டீச்சரை கழுவி கழுவி ஊத்திருப்போம். தோப்பு கர்ணம் போடுறதுனால நம்ம பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது அண்ட் கான்சென்ட்ரேஷனும் அதிகமாகுதுன்னு ஸ்டடிஸ் சொல்லுது. அண்ட் மெடிடேஷன் யோகா இதெல்லாம் கூட பண்ணணும். அப்போதான் நம்ம பிரெயின் இன்னும் பிரிஸ்கா இருக்கும். அதோட சேர்த்து டெய்லியும் வேற வேற ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிவர்ஸ்ல நடக்கிறது, லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறது, லெஃப்ட் ஹேண்ட்ல ப்ரஷ் பண்றது, ஒரு காலால மட்டும் நடக்கிறது, இப்படி நம்ம ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தோம்னா நம்ம பிரெயினை நம்ம கைக்குள்ள போட ட்ரெயின் பண்றோம்னு அர்த்தம். நம்பர் 5, பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். இப்ப நம்ம பிரெயினை ரொம்பவே ஆக்டிவா வச்சிருக்கோம். சோ எப்படி மெமரி பவர் லேர்னிங் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றது? இதுக்கு ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். அலகாபாதை சேர்ந்த தியான் சந்த் அப்படிங்கிறவர் பெஸ்ட் ஃபீல்டு ஹாக்கி பிளேயர் இன் த வேர்ல்ட். இவரை த விசார்ட், த மஜிஷியன் ஆஃப் த ஹாக்கி அப்படி எல்லாம் நிக் நேம் வச்சு கூப்பிடுறாங்க. அப்படி என்ன இவர் ஹாக்கில பண்ணாரு, என்ன சீக்ரெட் இருக்கு இவரோட இந்த ஹாக்கி டேலண்ட்டுக்கு? தியான் சந்த் ஒரு கிராமத்துல தான் வளர்றாரு. அவர் சின்ன பையனா இருந்தப்போ அவருக்கு ரெஸ்லிங்னா செம்ம இன்ட்ரெஸ்ட். ஆனா அவரு இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்ணப்போ ஹாக்கில சேர்த்துக்கிறாங்க. எல்லாரையும் விட ரொம்ப ஹெவியா பிராக்டிஸ் பண்றாரு. ரயில்வே ட்ராக்ல பாலை வச்சு பிளே பண்றாரு. அந்த பால் ரயில்வே ட்ராக்கை விட்டு வெளியே போக கூடாதுன்னு அது பின்னாடியே ஓடி ஹெவியா பிராக்டிஸ் பண்றாரு. டே டைம்ல மட்டும் பிராக்டிஸ் பண்றது அவருக்கு பத்தல. சோ அவரு நைட்லயும் பிராக்டிஸ் பண்றாரு. நைட்ல பிராக்டிஸ் பண்ண வெளிச்சம் இல்லாததுனால நிலா வர வரைக்கும் வெயிட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவாராம். அவரோட நேம் தியான் சிங்னு தான் இருந்துச்சு. அவர் நைட்லயும் நிலா வெளிச்சத்துல பிராக்டிஸ் பண்றத பார்த்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவரை தியான் சந்த் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. 1924 ஒலிம்பிக்ஸ்ல ஹாக்கி திரும்ப வந்தப்போ இந்தியா பெஸ்ட் டீம் நெதர்லாண்ட்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு டிசைட் பண்ணுச்சு. ஃபைனல்ஸ்ல இந்தியா அண்ட் நெதர்லாண்டுக்கு மேட்ச் போகுது. இந்தியா 4-1 நெதர்லாண்ட்ஸ பீட் பண்ணி வின் பண்ணுது. இது எப்படி சாத்தியம்னு நெதர்லாண்ட்ஸ் பீப்புள் தியான் சந்தோட ஹாக்கி ஸ்டிக்க உடைச்சு அதுல மேக்னெட் எதுவும் வச்சிருக்காரா அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்தாங்களாம். திரும்ப அவரு இந்தியா வந்த அப்புறம் இன்னும் ஹெவியா பிராக்டிஸ் பண்ணாரு. ஹாக்கியில ரொம்ப வித்தக்காரனா மாறிடுறாரு. நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்குது. தியான் சந்த் அவர் டீமோட யுஎஸ்ஏக்கு வராரு. இந்தியாக்கும் யுஎஸ்ஏக்கும் தான் ஃபைனல்ஸ் நடக்குது. இந்த தடவை இந்தியா 24-1 யுஎஸ்ஏவை பீட் பண்ணுது. அதுல தியான் சந்த் மட்டுமே 8 கோல்ஸ் போட்டிருக்காரு. இது எல்லாருக்குமே செம்ம ஷாக். எந்த இன்டர்நேஷனல் ஹாக்கி மேட்ச்லயும் நடக்காத ஒரு விஷயம் இது. நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் 1936 நடக்குது. இப்போ தியான் சந்த் இந்தியன் டீமோட கேப்டன் அண்ட் இன்னும் ஹெவியா பிராக்டிஸ் பண்ண டேலண்டட் ஹாக்கி பிளேயர். இப்போ இந்தியா ஜெர்மனியோட ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுறாங்க. அதுல இந்தியா தோத்து போயிடுது. சோ இதனால இந்தியா மேல வச்ச ஹோப் நிறைய பேருக்கு குறையுது. ஃபைனல் மேட்ச் இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் நடக்குது. பெர்லின்ல ஹாக்கியோட மெஜிஷியனை வந்து பாருங்க, பெஸ்ட் பிளேயர் தியான் சந்த் அப்படியெல்லாம் போஸ்டர் ஒட்டிருக்காங்க. தியான் சந்துக்காக ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், ஆல்மோஸ்ட் 40,000 ஜெர்மன்ஸ் இருக்காங்க. என்ன நடக்க போதுன்னு பாக்க ஈகரா வெயிட் பண்றாங்க. ஹிட்லரும் அங்க வந்திருக்காரு. ஜெர்மனி வின் பண்ணி கோல்டு மெடல் வாங்கணும்னு ஹிட்லர் ஆர்வமா வெயிட் பண்றாரு.
இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் செம்ம நர்வஸ் ஆகுறாங்க. பாதி நேரம் முடிஞ்சப்புறம் ரெண்டு டீமும் ஒரு கோல் போட்டு ஈக்குவலா இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இந்தியா 8-1 ஸ்கோர் எடுத்து ஜெர்மனியை பீட் பண்ணுது. இந்தியா வின் பண்ணுது. மேட்ச் முடிஞ்சப்புறம் ஹிட்லர் தியான்சந்தை கூப்பிட்டு பேசுறாரு. தியான்சந்தோட ஷூஸை பார்த்துட்டு ஹிட்லர், நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. நான் இந்தியன் ஆர்மியில இருக்கேன்னு தியான்சந்த் சொல்றாரு. உன்னோட ரேங்க் என்னன்னு கேக்குறாரு. என்னோட ரேங்க் லான்ஸ் நைக் அப்படின்னு தியான்சந்த் சொல்றாரு. ஜெர்மனிக்கு வா, உன்னை நான் லியூட்டனன்ட் கொலோனலா மாத்துறேன் அப்படின்னு ஹிட்லர் சொன்னதுக்கு நம்ம இந்தியன் பிளேயர் தியான்சந்த் செம்ம போல்டா இந்தியா இஸ் நாட் ஃபார் சேல் அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு வந்திருக்காரு. தியான்சந்த் 3 ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. பட் அவர் ஹாக்கியை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. இவரோட இந்த பெரிய சக்சஸுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்கு, அப்படி என்ன பண்ணி இவர் இவ்வளோ சக்சஸ் அச்சீவ் பண்ணாரு, இதுக்கெல்லாம் காரணம் அவரோட ஹெவி பிராக்டிஸ் தான். அவர் ஹாக்கியில இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் ஆகி ஹெவியா பிராக்டிஸ் பண்ணி தான் இந்த சக்சஸை ரீச் பண்ணியிருக்காரு. சயின்டிஸ்ட் நியூரல் லேர்னிங் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நாம ஒரு விஷயத்த புதுசா லேர்ன் பண்றப்போ நம்ம பிரெயின்ல இருக்க நியூரான்ஸ் என்ன இது புதுசா இருக்கே அப்படின்னு ஆக்டிவா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுமா. அதே விஷயத்த நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண, ஓ இது ரொம்பவே முக்கியமான விஷயம் போல அப்படின்னு ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணுமா. நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்றப்போ ஒவ்வொரு நியூரான்ஸும் தனக்கு தானே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுமா. சோ ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன் நியூரான்ஸ்குள்ள பாஸ் ஆகுறப்போ அது இம்பார்ட்டன்ட் விஷயம்னு உங்க மென்டல் ப்ராசஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைப்பிங் கத்துக்கிறப்போ ஏ டைப் பண்ணணும், அடுத்து ப்ராப்பர் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெட்டரை டைப் பண்ணணும். இப்படி எல்லாம் பொறுமையா கத்துக்கிறோம். அதை நீங்க திரும்ப பண்றப்போ உங்க நியூரான்ஸ் புதுசா ஒரு விஷயத்த வேகமா கத்துக்குது. சோ கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்க செம்ம ஃபாஸ்டா யோசிக்காம கரெக்டான ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் அந்த ப்ராக்டிஸை விட்டுட்டோம்னா நியூரான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதை குறைச்சிரும், நீங்க பழைய ஸ்டேட்டுக்கு வந்துருவீங்க. இப்படிதான் நீங்க சின்ன வயசுல நல்லா டான்ஸ் ஆடிருப்பீங்க, பட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆடுறப்போ உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். என்ன காரணம்னா, நீங்க இடையில பிராக்டிஸை விட்டுருப்பீங்க, பட் லேட்டரா நீங்க திரும்ப பிராக்டிஸ் பண்ணா முன்னாடியை விட கண்டிப்பா நல்லாவே டான்ஸ் ஆட முடியும். இதுதான் நம்ம பிரெயினோட பவர். நீங்க பசியில இருக்கிறப்போ எதுவுமே சாப்பிடலன்னா உங்களுக்கு நோய் தான் வரும். அதே மாதிரி உங்க ஸ்கில்ல நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணலன்னா உங்க மூளை மழுங்கிதான் போகும். நாம ஒரு விஷயத்த கத்துக்கிறப்போ அதுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. இத நான் ரூபி கியூபை எக்ஸாம்பிளா வச்சு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம ரூபி கியூபை கான்சியஸா கத்துப்போம், அதுல என்ன கலர்ஸ் இருக்கு, எப்படி ஆப்ரேட் பண்றது, இதெல்லாமே பார்ப்போம். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா, அதுல ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் வைப்போம், அதை ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த பக்கம் மூவ் பண்ணா கலர்ஸ் சேரும், இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ற வர செம்ம ஆக்டிவா இருப்போம், தப்பு வரக்கூடாது அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேர்ட் ஸ்டேஜ்ல எல்லாம் நல்லா அட்டென்டிவா ஃபோக்கஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டா அதுல ஃபோக்கஸே இல்லாம அட்டென்ஷனே கொடுக்காம பார்க்க கூட செய்யாம அந்த ரூபி கியூபை சால்வ் பண்ணுவோம். இதுதான் பிராக்டிஸோட பவர். பிராக்டிஸ் மேக்ஸ் தி மேன் பர்ஃபெக்ட். பிராக்டிஸ் இஸ் ஆல்வேஸ் த கீ டு மாஸ்டரி. சோ நம்ம எவ்வளோ பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோ சூப்பரா நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கோம்னு அர்த்தம். ஒரு விஷயத்த கத்துக்கிறப்போ அதுல ஃபுல் எஃபர்ட் போட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க பிரெயினை நீங்க சோம்பேறியாகவே விடக்கூடாது. புதுசு புதுசா கத்துக்கோங்க. எனக்கு டிரைவ் பண்ண தெரியும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு விட்டுறாம வேற ஏதாச்சும் குக்கிங்கோ டான்சிங்கோ இப்படி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க பிரெயினை பிஸியா வச்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம ஒரு மெமரி கேம் விளையாடலாமா? நான் 15 வேர்ட்ஸ் சொல்ல போறேன், அதை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். முடிச்ச அப்புறம் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். அந்த 10 seconds நீங்க கரெக்டா நான் சொன்ன ஆர்டர்ல சொல்லணும். எந்த திருட்டுத்தனமும் பண்ணக்கூடாது, ஆனஸ்டா பிளே பண்ணணும். சரி, லெட்ஸ் ஸ்டார்ட். பேட், கேட், டேட், ஈட், ஃபேட், ஹேட், கேட், மேட், நேட், ஓட், பேட், கேட், ரேட், சாட், டேட். அவ்வளோதான், 10 seconds டைம் தரேன். நான் சொன்னதை ஆர்டர் மாறாம அப்படியே சொல்லுங்க. வெரி குட், எல்லாருமே கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன வேர்ட்ஸ நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா வேர்ட்ஸும் அட்டுல எண்ட் ஆகும், அண்ட் அதுல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் இருக்கும். பிக்கு அப்புறம் சி, சோ பேட்டுக்கு அப்புறம் கேட், அப்படியே டிக்கு டேட், இக்கு ஈட், எஃப்க்கு ஃபேட், இப்படி ஆர்டர்ல போயிருப்பேன்.
அதை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருந்தா 10 seconds இந்த 15 words கடகடன்னு சொல்லிருப்பீங்க. சோ நம்ம என்ன விஷயம் லேர்ன் பண்ணாலும் மெமரைஸ் பண்ணாலும் அதுல ஏதாச்சும் ஒரு ட்ரிக்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நம்ம ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரீயா இருக்கிறப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாம் மெமரி கேம்ஸ் விளையாடுங்க. உங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டெய்லியும் 10 திருக்குறள் நீங்க படிச்சாலே 133 நாள்ல திருக்குறள் எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். அதுக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம், பிராக்டிஸும் ரொம்பவே முக்கியம். இப்போ உங்க பிரெயினை எப்படி ட்ரெயின் பண்றதுன்னு ஆல்மோஸ்ட் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. மார்னிங் எந்திரிச்சு தோப்பு கரணம், அப்புறம் சில ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணி உங்க பிரெயினை சுறுசுறுப்பாக்குங்க. அண்ட் டெய்லியும் டிஃப்ரெண்ட் டாஸ்க்ஸ் உங்க பிரெயினுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போதான் உங்க பிரெயின் ஏதோ புதுசா பண்றாங்களே அப்படின்னு ஆர்வமா இருக்கும். இருக்க எல்லா ஸ்கில்ஸுக்கும் டாஸ்க் கொடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல ப்ரஷ் பண்றது, லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறது, ரிவர்ஸ்ல நடக்கிறது, இப்படி ஏதாவது புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க மெமரி பவர் அண்ட் லேர்னிங் இன்க்ரீஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ரீடிங் வரலன்னா டெய்லியும் 10 pages திக்கி திணறி ரீட் பண்ணுங்க. அது நல்லா வந்தப்புறம் டெய்லியும் பிராக்டிஸ் பண்றதை விடாதீங்க. இங்கிலீஷ் பேச வரலன்னா டெய்லியும் ஒரு இங்கிலீஷ் ஆர்டிகல் படிச்சுட்டு அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு இங்கிலீஷ்ல நீங்களே பேசி பாருங்க. இங்கிலீஷ் நிறைய பேசுற என்வாயன்மெண்ட்ல போயிட்டு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா எல்லா ஸ்கில்லையும் நாம தான் மாஸ்டர். இந்த 5 tips மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பி ஆக்டிவ், டூ டிஃப்ரெண்ட் டாஸ்க், பிராக்டிஸ் எவ்ரிடே. கண்டிப்பா உங்க பிரெயினை நீங்க ட்ரெயின் பண்ணி பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா ஆக முடியும். சோ இப்பவே உங்க பிரெயினுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அச்சீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான அழுத்திடுங்க. நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.